அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் எதிரிடமிருந்து எங்களை காப்பாற்றும் எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கெடுவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கெடுவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கே எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கெடுவது பாஸ்கா காலம் உபலிச்சபம் பின்னகரசியே மனங்களை கூறும் ஏனெனில் இறைவனை கருத்தாங்கு பெய்து பெற்றீர் தாம் சொன்னபடி அவர் உயிர் தெழுந்தார் எங்களுக்காக இறைவனை மன்றாடும் கண்ணிமுறையே அகமகிழ்ந்து பூரிப்படைவீர் ஏனெனில் ஆண்டவர் மெய்யாகவே உயிர் தெழுந்தார் ஜெபிப்போமாக சொல்லுங்க உம்முடைய திருக்குமாரனும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உதானத்தினால் உலக மக்களுக்கு அருள் புரிந்தீரே அவருடைய திருத்தாயாகிய கன்னிமரியாவின் துணையால் நாங்கள் என்றென்றும் நிலைத்த வாழ்வின் பேரின்பத்தை பெற அருள் புரியுமாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமென் இயேசுவின் திரு இதயத்துக்கு நம்முடைய குடும்பங்களை அர்ப்பணித்து ஜெபிப்போமாக இயேசுவின் திரு இருதயமே எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம் நன்றி கூறுகின்றோம் எங்களை ஆசிர்வதியும் எப்பொழுதும் இறை பிரசன்னத்தை உணர்ந்து வாழ வரம் தாரும் பலவீனங்களுக்கு வளத்தையும் செல்வம் உடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தரலும் விதவைகளுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாய் இருக்க செய்தரலும் சிறையில் தனிமையில் நோயில் துன்பத்தில் இருக்கின்றவர்களை ஆசிர்வதையும் உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் தெய்வபயத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் அறிவையும் தந்தரலும் மரண தருவாயில் இருக்கின்றவர்களை நாள்தோறும் சந்தித்தரலும் ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தரலும் எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகம் தருவாயில் உதவியாகவும் இருந்தருளும் ஆமேன் அனைவரும் எழுந்து நிற்போம் வருகை பாடல் அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம் ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம் சேர்ந்து பாடலாமா அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம் ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம் அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம் அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம் அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம் ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம் தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை சேர்ந்த
தெய்வமே பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அச்சித்திருக்கின்றீர் கற்பித்திருக்கின்றீர் மனிதராக புனிதராக வாழ பணிகின்றீர் பிறர் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர் அஞ்சாதே என்று எம்மை காத்து வருகின்றீர் அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம் ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம் அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம் ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம் அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் மேல் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம் அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் மேல் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம் அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம் ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம் தந்தை மகன் துயாவின் பெயராலே ஆமென் நம் ஆண்டவரும் தலைவருமான இயேசு கிறிஸ்துவின் அருளும் தாயும் தந்தையுமான இறைவனின் பரிவும் துயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பின் 40வது நாட்களை தாண்டி விண்ணேற்பின் ஆசீர்வாதத்தின் 50வது நாளில் இருக்கின்ற இந்த வேளையில் இறைவன் தான் வாக்களித்து தூய ஆவியருடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். பழைய ஏற்பாட்டில் பெந்தகோஸ்து என்று அழைக்கப்படுகின்ற அறுவடையின் பெருவிழாவை புதிய ஏற்பாட்டில் இறைவருடைய அன்பு பிள்ளைகளாக ஒன்றிணைகின்ற வாழ்க்கை வாழ்வதற்கான அருளை கொடுக்கின்ற இந்த திருவிழா நம் ஒவ்வொருவரையும் அன்பின் திருவிழாவாக ஆசிர்வாதத்தின் திருவிழாவாக தாய் திரு அவையினுடைய பிறப்பின் விழாவாக கொண்டாடுகின்றது. தூய ஆவியாருக்காக காத்து கொண்டிருந்த அன்னை மரியாளோடு உடனிருந்த சீடர்கள் ஆசிரியரை பெற்றுக்கொண்டது போல நாம் ஒவ்வொருவரும் திருமுழுக்கு என்று அருட்சானத்தின் மூலமாக ஆசிரியை பெற்றிருக்கின்றோம். குறைகள் இருப்பின் விளவினத்திற்காக மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரியே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதை வான தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரியும் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவ நிலைகளை குற்றம் குறிகளை எல்லாம் மன்னித்து நமக்கு நீடிய முழு மனித விடுதலை வாழ்வை தந்து அருள் புரிவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக உலகினிலே நல் மன்னதோர்க்கு அமைதி உண்டாகுக புகழ்கின்றோம் யாவும் மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே உமக்கு
புரிந்து உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம் உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம் பெருவிழாவின் மறைபொருளால் எல்லா மக்களிலும் நாடுகளிலும் உள்ள உமது அனைத்துலக திருகவையை புனிதப்படுத்தியருள்வீராக. உலகின் தேத்திக்கிலும் தூய ஆவியாரின் கொடைகளை ஒளிந்து நற்செய்தி முதல் முதலில் அறிவிக்கப்பட்ட காலம் தொடங்கி நீர் செய்தது போல இக்காலத்திலும் தூய ஆவியாருடைய அருட்கணிகளை நம்பிக்கையாளர்களில் நிரப்புவீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியா உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் பேச தொடங்கினார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 1-11 முடிய. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இறைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேச தொடங்கினார்கள். அப்போது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலும் இருந்து வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர்.
எல்லாரும் மலைத்து போய் இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறு இருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவது நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என வியந்தனர். பார்த்தவரும் மேதியரும் எலாமியரும் மெசபோத்தீமியா யூதேயா கப்தோக்கியா போந்து ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும் பிரிகியா பம்பிலியா எகிப்து சிரேன் நகரை அடுத்த லிபியாவின் மகுதிகளில் வாழும் மக்களும் ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும் யூதரும் யூத தழுவியோரும் கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பே, நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னிடமிருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னிடமிருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. இரண்டாம் வாசகம். நாம் எல்லோரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவசனங்கள் 3-7 மற்றும் 12-13 உடைய. சகோதர சகோதரிகளே, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவன்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என சொல்ல முடியாது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அருள் கொடைகள் பல வகை உண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திரு தொண்டர்களுள் பல வகை உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகை உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லோரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவற்றிலும் செயல்படுகின்றன. உடல் ஒன்றே, உறுப்புகள் பல. உடலில் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாய் இருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கின்றார். ஏனெனில் யூதராலும் கிரேக்கராலும் அடிமைகளாலும் உரிமை குடிமகளாலும் நாம் எல்லோரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியே பானமாகவும் பெற்றோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.
Alleluia. 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 Enenna arpudaragangale irayunnai vaatidave. Enmannava unai paadave ullame yengude. Enmannava வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 20 உயிருள்ள வார்த்தைகள் 19 தொடங்கி 23 முடிய. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்பொழுது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விழாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகின்றேன் என்றார். இதை சொன்ன பின் அவர்கள் மீது ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி நூட்கள் நான்கிலும் இயேசுவனுடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பை பற்றி எடுத்து எம்புகின்றன. இறுதியாக இயேசு, இதோ நான் உங்களை விட்டு செல்லுகிறேன், ஆனால் உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்துவிட்டு செல்லுகிறார். துணையாளன் என்று சொல்லுகிற பொழுது சாதாரண ஒரு வார்த்தையில் நாம் எடுத்துக்கொள்வதோடு நின்று விடாமல் நமக்கு உறுதி தரும் அருள் ஆசிரை தருகிற தூய ஆவியை இதோ உங்களுக்கு தருகிறேன் என்று இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு மட்டுமல்ல ஒவ்வொருவருக்கும், கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளுகின்ற ஒவ்வொருவருக்கும் அதை எடுத்து எம்புகிறார். என்ன அந்த துணையாளர்? இதோ தந்தையை நான் அறிவேன், தந்தையை பற்றி உங்களுக்கு நான் எடுத்துரைக்கின்றேன் என்று எடுத்து எம்புகின்ற இயேசு பழைய ஏற்பாட்டில் கடவுளை யாவே என்று, தாவீதின் உடைய கடவுள் என்றும், அபிரகாமின் கடவுள் என்றும், ஈசாக்கின் கடவுள் என்றும் சொல்லிக் கொண்டிருந்த இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே இதோ அவர் இறந்தோரின் கடவுள் மட்டுமல்ல, வாழுகின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளாக இருக்கிறார். எப்படிப்பா கடவுளாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லுகிற பொழுது, ஒரு தந்தை ஒரு தாய் எப்படி ஒரு குழந்தையை ஒரு பிள்ளையை வழிநடத்துவாரோ அதே போன்று தந்தையாக உடன் இருக்கிறார். அப்படின்னா தந்தையாக உடன் இருக்கின்ற அளவுக்கு அவருடைய உடனிருப்பு பிரசனம் எப்படி இருக்க வேண்டும்
என்பதை இயேசு எடுத்துரைக்கின்றார். எந்த ஒரு ஜபத்தில் இறைவன் இயேசு கற்றுக் கொடுத்து அந்த தூய ஜபத்தில் விண்டொள்ளைகள் இருக்கிற எங்கள் தந்தையே என்று கற்றுக் கொடுக்கின்ற அந்த தூய ஜபத்தின் மூலமாக கடவுளை கடந்து உங்களுக்குள் வாழுகிற இறைவன் எவ்வாறு இருக்கிறார் என்பதை இயேசு சுட்டி காட்டுகின்றார். ஏதோ வானத்தில் இருக்கின்றவராய் நின்று விடுவர் அல்ல, மாறாக அபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுளாக நின்று விடுவர் மட்டுமல்ல, மாறாக உங்களுக்குள்ளும் உங்களுடைய உள்ளத்திற்குள்ளும் உங்களோடு வாழுகின்ற வாசம் செய்கின்ற தேவனாக இருக்கின்றார் என்பதை இயேசு சுட்டி காட்டுகின்றார். இவ்வாறு தந்தையினுடைய அன்பை சுட்டி காட்டுகின்ற ஒரு வகையிலே லூக்கா எழுதி நற்செய்தியில் 15 அதிகாரத்தில் துளைந்து போன ஆடு துளைந்து போன திராக்மாவை எவ்வாறு தேடி கண்டுபிடிக்கின்ற பணியாளரை போன்று துளைந்து போன மகன் எப்பொழுது வருவான் என்று காத்து கொண்டிருக்கின்ற அந்த தந்தையைப் போல தந்தையாக இறைவன் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றார். எனவே அவர் கடந்து நமக்குள் இருக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். இறைவன் என்று சொல்லப்படுகின்ற தேவனாக இருக்கின்றார். நம்முடைய ஒவ்வொரு தேவைகளையும் அறிந்தவராய் ஒரு தாய் தந்தை கேட்கின்ற ஒவ்வொன்றையும் பிள்ளைக்கு கொடுக்கிறார். அதே போன்று இருக்கின்ற சாதாரண பெற்றோர்களை இவ்வளவு அக்கறையாக இருக்கிற பொழுது உங்களை படைத்து பராமரித்து உங்களுடைய ஒவ்வொரு செயல்களிலும் அக்கறை கொள்ளுகின்ற தந்தையாக இறைவன் எவ்வளவு உங்கள் மேல் கரிசனையோடு இருப்பார் என்பதை சுட்டி காட்டுகின்ற ஒரு நிலையைத்தான் இயேசு தன்னுடைய அன்பின் பிரசன்னத்தில் தந்தையாக இறைவனை கடந்து உங்களுக்குள் இருக்கின்ற கடவுளுடைய பிரசன்னத்தை தந்தையின் வடிவில் தாயின் வடிவில் அம்மை அப்பன் வடிவிலே நமக்கு எடுத்து எம்புகிறார். அவ்வாறு எடுத்து எம்புகின்ற இயேசு எனக்கு பின் ஒரு துணையாளனை அனுப்புவேன் என்று தூய ஆவியாரை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று தூய ஆவியாருடைய கனிகள் வரங்களை எடுத்து கொடுக்கிறார். எவ்வாறு அன்பை மையப்படுத்தி நம்முடைய வாழ்க்கை குடும்பம் என்கின்ற ஒரு கட்டுக்கோப்பில் மகிழ்ச்சியாக செயல்படுவதை போன்று கடவுள் நம்மீது அன்பு கொண்டிருக்கின்றார் என்ற ஒரு செய்தியை எடுத்து எம்புகின்றார். எந்த அளவுக்கு அன்புள்ளையராக இருக்கின்றார் என்றார் பிலிப்பியர்களுடைய திருமுகத்தில் பார்க்கிற பொழுது தந்தையாக இறைவன் நம்மீது கொள்ளுகின்ற அன்பினால் தன்னுடைய ஒரே மகனையே பலியாக கொடுக்கின்ற அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவியை ஏற்கின்ற அளவுக்கு, அடிமையின் நிலையில் தன்னையே அர்ப்பணிக்கின்ற அளவுக்கு கடவுள் நம்மீது அன்பு கொள்ளுகிறார் என்ற ஒரு செய்தியை கொடுக்கிற தூய பவுலடிகளார் அதையும் தாண்டி சொல்லுகிறார். இதோ உங்களுக்காக தன்னுடைய வாழ்வை கொடுத்த கிறிஸ்து நமக்கு பின் தூய ஆவியாருடைய உடனிருப்பை கொடுக்கிறார். எவ்வாறு கொடுக்கிறார் என்பதனுடைய நிகழ்வை தான் இன்றைய முதல் வாசகத்தில் பெந்தகோஸ்து பெருவிழாவுடைய சிறப்பு நிகழ்வை பற்றி எடுத்து எம்பப்படுகிறது. பயம் கோழைத்தனம், ஆனால் வீரத்தினுடைய வெற்றி எடுத்து எம்புகிற ஒரு சக்தி. எவ்வாறு சீடர்கள் ஒவ்வொருவரும் பயத்தினால் நடுநடுங்கி எங்களுக்கு ஏற்படுமோ இந்த பிரச்சனை எங்கள் தலைவருக்கு ஏற்பட்டது போல என்ற ஒரு பயக்கலக்கத்திலே தடுமாறியவர்களாக இருந்த பொழுது இயேசு 14 முறைகளில் தன்னுடைய சிடர்களை சந்தித்து உடன் இருக்கின்ற ஒரு சக்தியை கொடுக்கிறார். ஒவ்வொரு முறையிலும் இயேசுனுடைய சந்திப்பு முதல் வார்த்தையாக பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள், திகைத்து போய் விடாதீர்கள் என்ற வார்த்தைகளை எடுத்து எம்புகிறார். பயம் கோழைத்தனத்தினுடைய ஒரு நிலையாக இருந்து விடுகிறது. பயம் நம்மை அடுத்த நிலைக்கு செல்ல விடாமல், கடந்து செல்ல விடாமல் அப்படியே நிறுத்தி விடுகிறது. பயம் வந்தா நாம எதையும் செய்ய முடியாமல் நின்று விடுகின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு பயத்தை அல்ல, மாறாக
நம்பிக்கையை கொடுக்கிறார். ஞானம் தூய ஆவியாருடைய கொடைகளின் துவக்கமாக இருக்கிற வேளையில் ஞானத்தை தாண்டி அறிவை தாண்டி நம்பிக்கை கொண்டவர்களாக நீங்கள் இருங்கள் என்பதை எடுத்து எம்புகின்றார் தூய போலடிகளார். இன்று இரண்டாம் வாசகத்தில் எவ்வாறு நாம் பார்க்கின்றோம், தூய போலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் எவ்வாறு தூய ஆவியாருடைய கொடைகளின் துவக்கம் இருக்கும் என்பதை சுட்டி காட்டுகின்றார். ஏனென்றால் உடல் ஒன்றே, உறுப்புகள் பலராயிருந்தாலும் ஒவ்வொரு உறுப்பும் ஒன்றோடு ஒன்று இணைந்தால்தான் அது உடலினுடைய செயல்களை செய்யும். மாறாக அது தனித்திருந்தால் நான் கால், நான் என்னுடைய செயலை மட்டும்தான் செய்வேன், மற்ற காரியத்தில் இறங்க மாட்டேன் என்று தனிப்பட்ட நிலையில் மட்டும் இருந்துவிட்டால் அதனுடைய பயன் ஒன்றும் இல்லாமல் போய்விடுகிறது என்பதை சுட்டி காட்டுகின்றார் போலடிகளார். எனவே நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வாழுகின்ற இறை பிள்ளைகளாக வாழ்வதற்கான ஒரு துவக்கம், பயத்தை விட்டு ஆண்டவருடைய வெற்றியின் வாகையை கடியை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று பார்க்கிற பொழுது தூய ஆவியாருடைய பிரசன்னத்தால் இதோ பெந்தகோஸ்து என்னும் திருவிழாவின் பொழுது சீடர்களோடு உடனிருந்து அன்னை மரியாளும் சுபிக்கின்ற ஜப வீரர்களாக நம் ஒவ்வொருவரையும் மாற்றுகின்றார். ஜபம் அனைத்தையும் மாற்ற வல்லதாக இருக்கிறது. முடியாது, நடக்காது, இது சாத்தியமில்லை என்று சொல்லுகின்ற ஒவ்வொன்றையும் ஜபம் முழுமையாய் மாற்றிவிடுகிறது. எப்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு செய்த ஒவ்வொரு புதுமையை எடுத்து பார்ப்போம். இவன் குருடனாய் இருக்கிறான், இவனுடைய பெற்றோர் செய்த பாவமோ, இவன் செய்த பாவமோ, இவனுடைய முன்னோர் செய்த பாவமோ என்று குறையை மட்டும் பார்த்து கொண்டிருக்கின்ற சமூகத்தின் மத்தியிலே இதோ நீ விரும்புவது உனக்கு கிடைக்கும் என்பதை இயேசு அவன் மீது அவன் வைத்திருக்கின்ற நம்பிக்கையினால் எடுத்து எம்புகின்றவராய் இருக்கின்றார். முடுக்குவாதமற்றவனாய் படுத்த படுக்கையாய் இருக்கின்ற சூழ்நிலையிலே இதோ உன்னுடைய படுக்கையை தூக்கி கொண்டு எடுத்து செல் என்று இயேசு சொன்னார். 4 பேர் அங்கு அந்த முடுக்குவாதமுற்றவனை தூக்கி வந்தார்கள். 4 பேருடைய நம்பிக்கையோடு அந்த படுத்த படுக்கையாக இருந்தவனுடைய நம்பிக்கையும் சேர்த்து உன்னுடைய சுமைகளை நீ சுமந்து கொண்டு எடுத்து செல்வாயாக என்று சொல்லுகிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கையின் நிலை எவ்வாறு இருக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். பல நேரங்களில் நாம் தடுமாறுகின்ற பொழுது நம்முடைய நம்பிக்கையும் சிதைந்து விடுகிறது. ஆனால் இறைவன் இயேசு உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன், அவர் உங்களோடு உடன் பயணிப்பார் என்று சொல்லுகின்ற செய்தி தூய ஆவியாருடைய இறை பிரசன்னத்தை சுட்டி காட்டுகின்றது. நம்முடைய கத்தோலிக்க தாய் திரு அவையில் 7 அருட்சாதனங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு அருட்சாதனத்திலும் இறை பிரசன்னத்தினுடைய உடனிருப்பு, தந்தையாக இறைவன் இயேசுவனுடைய அன்பு, தூய ஆவியாருடைய உடனிருப்பு, இம்மூன்றும் இணைந்ததாய் அமைகின்றது. துவக்கத்தில் நாம் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு என்கின்ற அருட்சாதனத்தின் வழியாக நீ கடவுளுடைய மகனாக, கடவுளுடைய பிள்ளையாக மாறுவதற்கான துவக்கமாக அமைகின்றது. எப்படி என்றால் உங்களிடம் பிறந்த குழந்தையை கடவுள் கொடுத்த அன்பு குழந்தை என்று அர்ப்பணிக்கின்ற ஒரு அடையாளத்தை திருமுழுக்கின் வழியாக நாம் குழந்தையை ஆண்டவருக்குள் இணைக்கின்றோம். அடுத்த நிலை, அந்த குழந்தை தாய் திரு அவையினுடைய அன்பு பிள்ளையாக உறுப்பினராக இணைவதன் மூலமாக திருச்சபை வளர்ச்சி அடைவது மட்டுமல்லாமல் திருச்சபையில் ஒன்றிணைகின்ற பிள்ளைகளாக நாமும் பயணிப்பதற்கான அருள் கிடைக்கின்றது. 3வது, தாய் திரு அவையில் இணைந்த குழந்தை தன்னுடைய பாவக்கரைகள் அனைத்தும் முழுமையாய் கழுவப்படுகிறது. குழந்தை என்று சொல்லுகிற பொழுது வழி வழியாக உள்ள ஜென்ம பாவம் முழுமையாய் தடைப்படுகிற வேளையிலே களைந்தறியப்படுகிறது. எப்படி? தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன் என்று குருவானவரோ ஆயரோ தியாக்கனோ அந்த குழந்தையினுடைய தலையிலே தண்ணீர் ஊற்றப்படுகிற பொழுது
முழுமையாக பாவங்கள் மட்டுமல்ல சாபத்தினுடைய அனைத்து வெட்கையும் கழுவப்படுகிற தருணத்தில் தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் இணைக்கின்ற பாலமாக இருக்கிறார். யோசித்து பார்ப்போம். திருத்துதர் பணிகள் 2:32 இறைவசனத்தில் இயேசுவினுடைய சீடர்களாக சிடத்திகளாக வாழ்ந்த ஒவ்வொருவரும் கடவுளுடைய பிரசன்னத்தை தாங்கியவர்களாக ஒருவர் மற்றவர்களுக்காக ஜெபிக்கின்ற இறை சமூகங்களாக வாழ்ந்து வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஜெபிக்கின்ற இறை சமூகம் அடுத்த நிலைக்கு என்ன செல்லப்போகிறது? அது தங்களிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்ளுகின்ற நிலைக்கு செல்லுகிறது. அப்பம் பிடுவதிலும் அன்பியத்தினால் ஒன்றிணைகின்ற பிள்ளைகளாக நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். எவ்வாறு ஆதி திருச்சபையினுடைய இறை சமூகம் இன்றைய காலகட்டத்தில் அன்பு இயக்கமாக அன்பியங்களாக நாம் மலர செய்கின்றோம், எவ்வாறு நம்முடைய அன்பிய உறவுகளில் குடும்பங்களுக்கிடையே ஏற்படுகின்ற அன்பிய உறவுகளில் தூய ஆவியாருடைய பிரசனம் இருக்கின்ற பொழுது எப்பொழுதும் குறைகளை அல்ல மாறாக நிறைகளை பார்க்கின்ற மனமும் எண்ணமும் நம்முடைய உள்ளத்தில் வருகிறது. ஏனென்றால் நிறையானது ஞானத்தின் வழியாக வருகிறது. ஞானத்தினுடைய தொடர்ச்சி அறிவை தாண்டி நம்பிக்கை நமக்கு கொடுக்கிறது. எனவே தூய ஆவியாருடைய கொடைகளை பெற காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நாம் திருமுழுக்கின் மூலமாக தூய ஆவியாருடைய கொடைகளை பெற்றுக்கொண்டோம். ஆனால் உறுதி பூசல் என்கின்ற அருட்சானத்தின் மூலமாக அறிவு தெளிந்து முழுமையான இளமை பருவத்தில் கொடுக்கப்படுகின்ற அந்த உறுதி பூசல் என்ற அருட்சாதனம் நம் ஒவ்வொருவரையும் நீயும் ஒரு கிறிஸ்தவனாக நீயும் ஒரு கிறிஸ்தவளாக வாழ அழைக்கப்படுகின்றாய். எப்படி என்றால் மத்தியினர் செய்தி 5:6 சொல்லப்படுகிற மழைப்பொழிவினுடைய செய்தியை மத்தியினர் செய்தி 25 உலக தீர்ப்பின் பொழுது சொல்லப்படுகின்ற இறை செய்தியோடு இணைந்து நீங்கள் பாருங்கள். எவர் ஒருவர் கடவுளுடைய அன்பு குழந்தை என்பதற்காக நீரை உணவை கொடுக்கிறாரோ அவன் கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான் என்று இயேசு சொல்லுகிறார். எவன் ஒருவன் அங்கு தனிமையினால் வாடுகிற பொழுது தனிமையை தீர்ப்பதற்காக நேரத்தை உழைப்பை அறிவை ஞானத்தை பகிர்கிறாரோ அவர் ஒவ்வொருவரும் கடவுள் கொடுக்கின்ற அறிவையும் ஞானத்தையும் தெய்வயத்தையும் பெறுகிறார்கள் என்று சீராக்கின் ஞான நூல் புத்தகம் 1:7 இவ்வாறு சொல்லுகின்றது. ஆண்டவரின் ஆவி உலகை நிரப்பியுள்ளது. அனைத்தையும் ஒருங்கிணைக்கவும் அந்த ஆவி ஒவ்வொரு செயல்களிலும் அறிவாற்றலோடு இணைக்கின்றது. அன்புக்கினியவர்களே, தூய ஆவியாருடைய பெருவிழாவில் பெந்தகோஸ்து பெருவிழா என்று அழைக்கப்படுகின்ற இப்பெருவிழாவில் பெந்தகோஸ்து குழுக்கள் உருவாகிய விழாவாக மட்டுமல்ல மாறாக நாம் ஒவ்வொருவரும் உயிர்ப்பின் மக்களாக வாழுகின்ற விழாவாக மலர்கிறது. அதனால்தான் இயேசுவின் சீடர்களோடு ஒன்றிணைந்த அன்னை மரியாள் நம்பிக்கையோடு எடுத்து இயம்புகிறார்கள். பயத்தை போக்கி தாங்கள் வாழ்ந்த அந்த அறையினுடைய கதவுகளை திறந்து கடவுளுடைய நம்பிக்கையான வார்த்தைகளை எடுத்து இயம்புகிறார்கள். இன்னைக்கு நான் கடவுளுடைய வார்த்தையை யார் யாருக்கெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறேன்? இதோ பவுலடிகளால் சொல்லுகிறார், திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் வாழ்விலும் நற்செய்தி அறிவிக்க வேண்டியது உங்களுடைய கடமை என்று எடுத்து இயம்பப்படுகிறது என்பதை சுட்டிக்காட்டுகின்ற பவுலடிகளால் குருக்களுக்கும் அருட்சகோதரிகளுக்கும் மட்டுமல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற ஒவ்வொருவரும் உங்களுடைய மகனுக்கு உங்களுடைய மகளுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்க கடவுள் உன்னோடு இருக்கிறார். உன்னுடைய பயத்தை உன்னுடைய தடுமாற்றத்தை உன்னுடைய வாழ்வில் உள்ள ஒவ்வொரு நிலையையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார் என்று தாயினுடைய தந்தையினுடைய நம்பிக்கையை நீங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற பொழுது அந்த நம்பிக்கை அனைத்து தடைகளையும் தகர்த்துவிடும். அனைத்து நிலையிலும் இறைவனுடைய பிரசன்னத்தில் நாம் இணைய முடியும். ஜெபிப்போம். ஆண்டவரிடம் மன்றாடுவோம். கரங்களை குவிப்போம். ஆண்டவரே, தூய ஆவியாருடைய வரங்களை கொடைகளை கனிகளை பெற்றிருக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும்
அதை சரியான பாதையிலே நேர்மையான உள்ளத்திலே நீதியான உமது அன்பிலே நாங்கள் பயணிக்க அருள் தாரம் என்று உருக்கமாக ஜெபிப்போம். அன்னையினுடைய உடனிருப்பையும் கேட்டு வண்டாடுவோம். அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாகிய இயேசுவும் பேறு பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. நாம் அனைவரும் எழுந்திருப்போம். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு முறையும் நாம் ஜெபமாலை ஜெபிக்கின்ற பொழுது நாம் இயேசு நமக்காய் கொடுத்த நம்பிக்கையின் அறிக்கையை எடுத்து எம்புகின்றோம். யோசித்து பார்ப்போம். நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். அவருடைய அன்பின் மக்களாக வாழுகின்ற பொழுது திருமுழுக்கு என்கின்ற அருட்சாதனம் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய சுவிகார பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் நாம் விசுவாசத்தை அறிக்கையிடுகின்ற வேளையிலே எதை நாம் அறிக்கையிடுகின்றோம்? இயேசு விண்ணகம் சென்ற பொழுது உடனிருந்த சீடர்கள் பன்னிருவரும் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக அவர்களுடைய நம்பிக்கையை எடுத்து இயம்பினார்கள். அதனால்தான் அந்த நம்பிக்கையின் அறிக்கையை ஆங்கிலத்தில் அப்போஸ்தல் க்ரீட் என்று சொல்லுகிறார்கள். அப்போஸ்தல் க்ரீட் திருச்சபையினுடைய தலைவர்களாக இருக்கின்ற இயேசுனுடைய சீடர்களுடைய நம்பிக்கை அறிக்கை. எனவே அந்த நம்பிக்கை அறிக்கையை நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திருப்பலில் எடுத்து எம்புகின்றோம். ஆனால் திருமுழுக்கின் பொழுது அதை நாம் உரையாடலின் வழியிலே அதை நாம் எடுத்து எம்புகிறோம். யோசித்து பார்ப்போம். நம்முடைய திருமுழுக்கின் பொழுது, உங்களோருடைய திருமுழுக்கின் பொழுது, உங்களுடைய பெற்றோர்கள் ஞான பெற்றோர்கள் உங்களுக்காய் ஜெபித்தார்கள், வாக்குறுதி கொடுத்தார்கள். உங்களில் பலர் பெற்றோர்களாக ஞான பெற்றோர்களாக இருக்கிறீர்கள். உங்களுடைய குழந்தைகளுக்கு, உங்களுடைய ஞான குழந்தைகளுக்கு நீங்கள் திருமுழுக் கொடுக்கின்ற அந்த நாளில் நீங்கள் அவர்களுக்கு திருமுழுக்கின் வாக்குறுதிகளை அந்த பிள்ளைகளுக்காய் நீங்கள் உறுதி கொடுத்தீர்கள். இன்று அந்த வாக்குறுதிகளை எல்லாம் நினைத்து பாருங்கள். அதே வேளையிலே உங்களுடைய பெற்றோர்களையும் ஞான பெற்றோர்களையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுங்கள். உங்களுடைய குழந்தைகளையும் ஞான குழந்தைகளையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுங்கள். அன்பு சகோதரமே, பாஸ்கா மரணிகள் வழியாக நாம் புது வாழ்வு பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவோடு வாழுகின்றோம். புனித திருமுழுக்கினால் நாம் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றோம். ஆகவே இந்த உயிர்ப்பின் காலத்தின் 50 நாட்களை கடந்திருக்கின்ற இவ்வேளையில் சாத்தானையும் அதன் செயல்களையும் விட்டுவிடுவதாகவும், புனித கத்தோலிக்க தாய் திரு அவையில் இறைவனுக்கு ஊழியம் புரிவதாகவும், முன்பு திருமுழுக்கின் பொழுது நாம் கொடுத்த வாக்குறுதிகளை இப்பொழுது புதுப்பிப்போமாக. விட்டுவிடுகிறேன் என்று உரிமையில் சொல்லவும். சாத்தானை விட்டுவிடுகின்றீர்களா? அவன் செயல்களை எல்லாம் விட்டுவிடுகின்றீர்களா? அவன் ஆரவாரங்களை எல்லாம் விட்டுவிடுகின்றீர்களா? கடவுளின் பிள்ளைகளுக்குரிய உரிமையுடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டுவிடுகின்றீர்களா? பாவம் உங்கள் மீது ஆட்சி செலுத்தாமல் இருக்க நீங்கள் தீய கவர்ச்சிகளை விட்டுவிடுகின்றீர்களா? பாவத்திற்கு காரணரும் தலைவரும் ஆகிய சாத்தானை விட்டுவிடுகின்றீர்களா? இதோ விட்டுவிடுகிறேன் என்று சொல்லுகின்ற இந்த வேளையில் உங்களுடைய உள்ளத்தை இல்லத்தை தூய்மைப்படுத்திருக்கிறீர்கள். தூய்மைப்படுத்திய உங்களுடைய இல்லம், உங்களுடைய இல்லம் கடவுளுடைய அன்பின் பிரசன்னத்தால், புனிதர்களுடைய அன்பின் ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட வேண்டும். அப்படி இல்லைனா சுத்தம் பண்ண இடத்துல திரும்பியும் சாத்தான் வந்து விடுவான். எனவே நம்பிக்கையோடு உங்களுடைய அறிக்கையை நம்புகிறேன் என்று எடுத்து சொல்லுங்கள். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் அல்ல தந்தையாக கடவுளை நம்புகிறீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னி மரியாடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு
இறந்தோரிடமிருந்து உயிர்த்திலிருந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவராகிய நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா? நம்புகிறேன். தூய ஆவியானவரையும் தூய கத்தோலிக்க தாய் திரு அவையையும் புனிதருடைய சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நிலை வாழ்வையும் நம்புகிறீர்களா? நம்புகிறேன். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தந்தை தண்ணீரினால் தூய ஆவினால் நமக்கு புது வாழ்வு புதுபிறப்பு அளித்து பாவ மன்னிப்பு வழங்குவாராக. எல்லாம் அல்ல தந்தையாக இறைவன் கடவுள் தமது அருளால் நாம் நிலை வாழ்வை பெற்று கொள்ளும் பொருட்டு நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை பாதுகாப்பாராக. ஆமேன். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது இந்த திரு அவையில் கணவனாக மனைவியாக வந்தவர்கள், பெற்றோர் பிள்ளைகளாக வந்தவர்கள் பவனியாக வாருங்கள். அதே வேளையில் காணிக்கை இந்த நேரத்தில் நீங்கள் காணிக்கை கொடுங்கள். தூய புனித பூமியிலிருந்து கொண்டு வரப்பட்ட நறுமண தைலம் உங்களுடைய நெற்றிகளிலும் கரங்களிலும் பூசப்படுகிறது. எவ்வாறு திருமுழுக்கின் பொழுது உங்களுடைய குடும்பம் என்கின்ற உறவினால் இணைந்து வந்ததைப் போல இப்பொழுது இணைந்து வாருங்கள். பின்பு தனியாக வந்தவர்கள் பவனியாக வாருங்கள். இந்த நேரத்தில் தூய ஆவியாருடைய பாடலை இணைந்து பாடுவோம். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். ஓ பரிசுத்த ஆராதனை செய்கின்றே, என்னை ஒளிர செய்து வழி காட்டும் புது வலுவோட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும் அதை கருத்தாய் பொறிந்திட தோண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா. உன்றன் தீரு உள்ளபடி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். ஆவியானவரே,
இறங்கி வர வேண்டும் தேவ வல்லமை தர வேண்டும் வாங்க வல்லமை தர வேண்டும் வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும் தேவ வல்லமை தர வேண்டும் தேவ வல்லமை தர வேண்டும் யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே அப்படியே இன்று நடக்கணுமே வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும் தேவ வல்லமை தர வேண்டும் தேவ வல்லமை தர மறுபடியும் நான் பிறக்க வேண்டும் மறுரூபமாக மாற வேண்டும் மறுபடியும் நான் பிறக்க வேண்டும் மறுரூபமாக மாற வேண்டும் யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படி எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன் எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன் இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேனும் காணிக்கை இயற்கையிந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைந்தே தருகின்றேன் என்னோடு இணைந்தே தருகின்றேன் எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன் எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் அன்பு தொலைவனின் செங்களே என்னுடையதும் உங்களுடையதுமான தூய வழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனு கேட்டதாகும்படி மன்றாடுவோமாக. ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவாவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே உமது திருமகனின் வாக்குறுதிகளுக்கு ஏற்ப தூய ஆவியாரின் இத்தூய வழிவழி மறை உண்மைகளை நாங்கள் எடுத்து எம்புவதற்கு எங்களுக்கு மிகுந்த தெளிவான அருள் ஆற்றலையும் தெய்வீக பிரசன்னத்தின் கிருபையும் பொழிந்தருள்வீராக. ஏவாறு அவரே எங்களை நிறை உண்மையை நோக்கி வழிநடத்த ஜெபிக்கின்றோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி புகழ் பாடுவோ. அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவர் இது உயவரான தந்தையே என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் இதுவே. ஏனெனில் நீர் பாஸ்கா மறுபொருளை நினைவுற செய்தீரே. உம்முறை திருமகனோடு உறவு கொள்வதால் உரிமை வேற்றான மக்களாகி நீர் ஏற்றுக்கொள்வதோடு இன்று துவியாவியாரின் தெய்வீக வழி நடத்துதலால் தாய் திரு அவை பிறந்த அந்த தெய்வீகளாலே அதே துவியாவியானவர் எல்லா மக்களுக்கும் இறை அறிவையும் ஊட்டவும் பல்வேறு மொழி பேசும் மக்கள் ஒவ்வொருவரையும் ஒரே நம்பிக்கையோடு பயணிக்க அறிக்கையிட செய்தீரே. ஆகவே பாஸ்கா மகள் சிவங்க உலகமாந்த அனைவரும் அக்களிக்கின்றன. குழுமை இருக்கின்ற தாய் திருவையோடு எங்கள் பெற்றோர் உற்றார் உறவினர்கள் முன்னோர்களோடு ஒரே குரலாய் பாடி முழங்குவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர்மையாகவே தூயவராயிருக்கிறீர். தூய்மை அனைத்திற்கும் ஊற்றும் உச்சமும் ஜீவனும் நீரே. ஆகவே உம்முடைய தூயாவை பொழிந்து இக்காணிக்கைகளையும் இக்குழுமி இருக்கின்ற முத அன்பு பிள்ளைகளையும் புனிதப்படுத்த வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராய் கதை இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு ரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுபணவாக அவர் பணித்தவாறே தூய வழியை ஒப்பு கொடுக்கின்றோம். அவர் பாடுபடுவதற்கு முந்தின நாள் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சிறர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து விடுவோம் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பினே நம்பினே, என் ஆண்டவரை நம்பினே, நம்பினே நம்பினே, என் ஆண்டவரை நம்பினே. நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீ வருமனமும்
ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினும் நினைவுகூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் உமக்கே ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்கள் அனைவரையும் அழைத்திருக்கின்றேன், ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் திருவுடலிலும் திரு ரத்தத்திலும் பங்கு கொள்ளுகின்ற எங்கள் அனைவரையும் அதை தூய ஆவில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே உலகமெங்கும் பரவியிருக்கின்ற முதான்பேன் தாய் திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை தூய அன்பில் நிறைவேற செய்தல்வீராக. மேலும் உயிர்த்திலும் எதிர்நோக்கோடு தொழில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தலும் உமது திருமுக ஒளியில் உயிர்த்தல் உரியும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான மாற்றி மிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய அன்பு கணவரான தூய யோசேப்பு, புனித திரு தூதர்கள் மறை சாட்சியர்கள், தூய தோமையார், தூய பிரான்சிஸ் சவேரியார், செம்மன் தூய அருள் ஆனந்தர், தூய ஃபாஸ்டினா, இவ்வுலகில் நமக்கு வந்தவராய் வாழ்ந்து முறைத்த அனைத்து தூயவர்களோடு நாங்கள் நிலை வாழ்வங்களும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் வரமருளும் உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு நம் ஒவ்வொருவரையும் கடவுளி அன்பு பிள்ளைகளாக மாற்றுகின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த தூய ஜபத்தை நம்முடைய கரங்கள் உயர்த்த இணைந்து சொல்லுவோம். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரும். ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்து எங்களுக்கு முழுமையான விடுதலை கொடுப்பவரே, எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணியுடன் அருளும் தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். முதன்பின் பரிவிரக்கத்தின் உதவியால் நாங்கள் எங்களுடைய பாவ நிலைகளிலிருந்து சுயநலத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்றவர்களாய் யாதொரு கள்ளக்கமுடைய நலமாயிருப்போமாக. நாங்கள் அதை நோக்கி இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் எமீட்பராக எம்பெருமான இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களை விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு கொடையாக தருகிறேன் என்று உம்முடைய திரு தூதர்களுக்கு முடிந்தவரே, எங்களுடைய பாவங்களை விளவினங்களை சுயநலங்களை எல்லாம் பாராமல் நம்பிக்கையோடும் பொற்பாதம் குழுமியிருக்கிற தாய் திருச்சியுடன் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி சமாதானத்தையும் தந்தள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டருடைய தெய்வீக சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறைவன் தருகிற அமைதி சமாதானத்தை ஒருவர் மற்றொரு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம்முடைய திருவுடலும் திரு ரத்தமும் எங்களின் நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காதபடி உம்முடைய அன்பின் பரிவிரக்கத்தினால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பளித்து நலமளிக்கும் மறுமருந்தாக அருள் புரியும். இவரே இறைமகனாக இயேசு கிறிஸ்து, இவரே நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம் ஒவ்வொருவருக்கும் தூய ஆவியாருடைய அருட்கொடைகளை பொழிகின்ற தேவன், இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்படுகிற நாம் அனைவர் உண்மையிலேயே பெயர் பெற்றோர். ஆண்டவரே நீரின் உள்ள
கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமீன். ஒரு போது முனை பிரியா நிலையான உறவு ஒன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஒரு போது முனை பிரியா நிலையான உறவு ஒன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல நிலவிலும் நீயே என் கனவிலும் நீயே நினைவிலும் நீயே என் கனவிலும் நீயே நீங்காத நிழலாக வாயிறைவா ஒரு போது முனை பிரியா நிலையான உறவு ஒன்று வேண்டும் என் உடல் கூட எரிந்தால் சொல்ல வேண்டும் உன் கையில் என்னை நீ பொறித்தாய் பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய் உன் கையில் என்னை நீ பொறித்தாய் பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய் ஏன் என்னை நீ தெரிந்தாய் வேண்டும் நினைவிலும் நீயே என் கனவிலும் நீயே நினைவிலும் நீயே என் கனவிலும் நீயே நீங்காத நிழலாக வாயிறைவா ஒரு போது முனை பிரியா நிலையான உறவு ஒன்று வேண்டும் என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும் நீ தேடுமான் போல தேடி வந்தே நீரின்றி வாழ்வில்லை என்று உணர்ந்தே நீ தேடுமான் போல தேடி வந்தே நீரின்றி வாழ்வில்லை என்று உணர்ந்தே என்னுள்ளே வாழும் தெய்வம் என்னை நீ ஆளும் தெய்வம் என்னுள்ளே வாழும் தெய்வம் என்னை நீ ஆளும் தெய்வம் என் இயேசு நீயே என்னுள்ளம் என்றாய் தினம் என் பாதை முன்னே நீதானே சென்றாய் உன்னோடு நான் வா
கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே என் கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே என் கனவிலும் நீயே, நீங்காத நிழலாக வாயிறைவா, ஒருபோதும் முனை பிரியா நிலையான உறவு ஒன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடம் இருந்து என்னை பிரியவிடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமேன். புனித அருளானந்தர் ஜெபம். செந்தமிழ் நாட்டிலே இயேசுவின் நற்செய்தியை போதிக்க வந்த மகிமை நிறைந்த திருத்தூதரே, சொல்லிலும் செயலிலும் வல்லமை மிகுந்த புனித அருளானந்தரே, எங்கள் மீது உமது கருணையை பொழிந்தருளும், எங்கள் குடும்பங்கள் உற்சார் உறவினர் மீதும் மாந்தர் அனைவர் மீதும் இறங்கியல்லும். இறைவனின் ஏதுகளுக்கு இடைவிடாத செவிசாய்த்து உமது வியப்புக்குரிய பிரமாணிக்கத்தை எண்ணி உம்மை போற்றுகின்றோம். கடின பயன்களையும் மேற்கொண்டு வேதனைகளையும் துன்பங்களையும் தாங்க உம்மை தூண்டிய திரளான ஊக்கத்தை எண்ணி உம்மை புகழ்கின்றோம். உமது இதயத்தில் பச்சிறந்த அன்புத்தி எங்கள் இதயத்திலும் பச்சிறிய செய்தள்ளும். உமது மீட்பு பணியினை நாங்களும் மனமோந்து நிறைவேற்ற எங்களை தூண்டியல்லோம். மகிமை நிறைந்த பாதுகாவலரே, மரவ நாட்டின் நல்ல ஆயரே, உம்முடைய ஆன்மீக உழைப்புகளையும் ஜப தபங்களையும் வீர தியாகத்தையும் முன்னிட்டு இறைவனமிருந்து நாங்கள் கேட்கும் மன்றாட்டுகளை தயவாய் பெற்று தந்தள்ளும். ஆமேன். செம்மன் துயாருளானந்தரே. நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, விண்ணக கொடைகளை உமது திரு அவைக்கு தாராளமாக வழங்கும் நீர் எமக்கு அளித்துள்ள அருளை எமிழ் பாதுகாத்தருள்வீராக. இவ்வாறு தூய ஆவியானவர் பொழிந்துள்ள கொடை என்றென்றும் வலிமை வருவதாக. இந்த ஆன்மீக உணவால் நிலையான மீட்பு எங்களில் வளர செய்தரலும். எங்கள் ஆண்டவர் ஆயகதேச கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய ஆவியாருடைய சிறப்பு ஆசிரை பெற்றுக்கொள்ள கரம் குவித்து ஜெபிப்போமாக. தம் சீடர்களின் மனங்களில் துணையாளராம் தூயாவை ஒளிந்து ஒளிர்விற்கு திருவுளம் கொண்ட ஒளியின் தந்தையாக இறைவன் தமதாசியால் உங்களை மகிழ்வுற செய்து அதே தூயாவையின் அருட்கொடைகளால் உங்களை என்றும் நிரப்புவாராக. வியத்தகு முறையில் சிலர்களுக்கு தோன்றிய அதே தீ உங்கள் இதயங்களை தீமை அனைத்திலிருந்தும் ஆற்றலிடம் தூய்மைப்படுத்தி உமது வாழ்வின் ஒளியை உச்சியலாற்றி ஒளியின் பிள்ளைகளாக வாழ செய்திருள்வாராக. பல்வேறு மொழியினரை ஒரே நம்பிக்கையில் அறுக்கையிட்டு ஒருங்கிணைக்க திருவுளம் கொண்டிருக்கின்ற இறைவன் உங்கள் அதே நம்பிக்கையில் நிலைத்திருக்க செய்து அதன் வழியாக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் எதிர்நோக்கில் முழுமையாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக தொட்டு குணப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பு சாட்சிகளாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை வழி தொடரட்டும். அமர்வோம். அறிவிப்புகள். மே மாதம் 28ஆம் தேதி இன்று பாஸ்கா காலத்தினுடைய நிறைவின் வாரத்தில் இருக்கின்ற வேளையில் தாய் திருஅவை பெந்தகோஸ்து பெருவிழாவை கொண்டாடுகின்றது. திருச்சபையின் பிறப்பு விழா என்று அழைக்கப்படுகின்ற இவ்விழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே பாஸ்கா காலத்தினுடைய 50ஆவது நாளை நினைவு செய்கின்ற ஒரு யூபிலியின் அருளை நமக்கு கொடுக்கிறது. எனவே இன்றைய நாள் வழிபாட்டை சிறப்பு செய்த தூய அந்தோனியார் அன்பிய குடும்பங்களை பாராட்டுகின்றோம். இன்னைக்கு இந்த பூசையில் அந்தோனியார் அன்பியத்திலிருந்து யாராவது வந்திருக்கீங்களா? அந்தோனியார் அன்பியத்திலேருந்து எழுந்துறீங்க, உங்களுக்கு தான் கை தட்டுறாங்க. ஓகேங்களா? ஓகே, பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், அமருங்கள். அடுத்ததாக மே மாதம் அன்னையினுடைய வணக்க மாதம். எனவே சிறப்பாக இம்மாதத்தில் 30 நாட்களும் 31 அருளாசிரியரை பெற்றுக்கொள்வதற்காக மாலையில் 6 மணிக்கு ஜெபமாலையும் உங்களுடைய குடும்பங்களில் அன்பியங்கள் ஜெபமாலை ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். சிறப்பாக இந்த நாட்களில் ஜெபிக்கின்ற உங்களை அன்னைமரியால் உடனிருந்து ஆசிர்வதிப்பாராக. மேலும் வருகின்ற இந்த அன்னைமரியாளுடைய பெருவிழாவை 31ஆம் தேதி கொண்டாடுகின்ற தருணத்தில் 30 நாட்களை 29, 30, 31 இந்த 3 நாட்கள் நாம் சிறப்பு செய்கின்றோம். நாளை திங்கட்கிழமை, நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை, 31ஆம் தேதி புதன்கிழமை, இந்த 3 நாட்களும் மாலை 6 மணிக்கு திருஜப மாலையும் அதைத் தொடர்ந்து அன்னையினுடைய வணக்க மாத பிரார்த்தனையும் திருப்பலியும் நடைபெறும். எனவே இந்த நாட்களில் விடுமுறை பிள்ளைகளுக்கும் மற்றும் வீட்டில் உள்ள ஒவ்வொருவரும் இந்த அன்னையினுடைய வணக்க மாதத்தின் இறுதி நாட்களில் சிறப்பாக பங்கேற்க அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள். நாளைய நாள் வழிபாட்டை சிறப்பு செய்கின்றவர்கள் தூய தோமையார் அன்பிய குடும்பங்கள். செவ்வாய்க்கிழமை 30ஆம் தேதி வழிபாட்டை சிறப்பு செய்கின்றவர்கள் தூய மத்தேயு அன்பிய குடும்பங்கள். 31ஆம் தேதி புதன்கிழமை ஆரோக்கிய மாதா அன்பிய குடும்பங்கள் சிறப்பு செய்கிறார்கள். 31ஆம் தேதி மாதத்தின் இறுதி நாள் அன்று திருப்பலியினுடைய நிறைவிலே அன்னைமரையாளுடைய தேரோட்ட விழாவும் நடைபெறும். எனவே இந்த 3 சிறப்பு நாட்களில் வந்து பங்கேற்று அன்னையினுடைய சிறப்பு ஆசிரியை பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள். வருகின்ற ஜூன் மாதம் திரு இறுதிய ஆண்டவருடைய மாதம். உங்களுடைய இல்லங்களிலும் குடும்பங்களிலும் திரு இறுதி அரசாட்சியை புதுப்பிக்க அழைக்கப்படுகின்றீர்கள். உங்களுடைய இல்லத்தில் உள்ள திரு இறுதி ஆண்டவருடைய படம் மற்றும் சுருவம் இருப்பின் அதை புனிதப்படுத்தவும். சுருவத்தை இல்லத்தில் வாங்கி வைப்பதற்கான இந்த புனிதமான மாதத்தில் சிறப்பாக வருகின்ற 2ஆம் தேதி மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை அன்று மாலை திருப்பலியில் உங்களுடைய இல்லங்களில் உள்ள திரு இறுதி ஆண்டவருடைய படங்களை மற்றும் சுருபங்களை கொண்டு வாருங்கள். அதை புனிதப்படுத்தி மந்திரிக்கப்படும். சிறப்பாக உங்களுடைய இல்லங்களில் இந்த ஜூன் மாதத்தில் திரு இறுதி ஆண்டவருடைய அரசாட்சியை நிறுவ அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள். ஏனென்றால் உங்களுடைய குடும்பத்தின் தலைவன் உங்களுடைய கணவனாக இருக்கலாம், தலைவி உங்களுடைய மனைவியாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய குடும்பமாக நீங்கள் மாற இயேசுவை தலைவராகவும் அன்னைமரியாளை உடைய குடும்பத்தின் தலைவியாகவும் வைத்திருக்கிற பொழுது குடும்பத்தில் அன்பையும் அருள் ஆசிரியையும் தூய ஆவியாருடைய அருள் வரங்களையும் பெற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் அதை நாம் வாழ்வதற்கான அருளாக அமைகின்றது. ஏனென்றால் இறையாட்சி மலர நம்முடைய குடும்பத்தில் இறைவனுடைய பிரசன்னம் இருக்க வேண்டியது, புதுப்பிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. எனவே வருகின்ற வெள்ளிக்கிழமை மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை அன்று காலை 7:30 மணி முதல் உங்களுடைய இல்லங்களில் உள்ள நோயாளிகளுக்கு
நற்கரணை வழங்கப்படுகிறது. எனவே இல்லங்களில் உங்களுடைய நோயாளிகளுக்கு வருகிற பொழுது உங்களுடைய இல்லத்தை சுத்தமாக வைத்திருக்கவும், அதே வேளையிலே அந்த நோயாளிகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை, அது உங்களுடைய தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், உங்களுடைய வீட்டில் உள்ள மூத்தவர்களாக முதியவர்களாக இருக்கலாம், நீங்கள் உடனிருந்து சிறப்பு செய்ய அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள். மேலும் 3ஆம் தேதி மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை அன்று எக்மோ திரு இறுதி ஆண்டவருடைய திருத்தலத்தில் உள்ள ஆலய பீடம் புதுப்பிக்கப்பட்டு நிறந்தளிக்கப்பட இருக்கின்றது. நம்முடைய பேராயர் அதை தலைமையேற்று ஆசீர்வதிக்க இருக்கின்றார். எனவே அன்று மாலை திருப்பலி நம்முடைய பங்கு ஆலயத்தில் நடைபெறாது. மறை மாவட்டத்தில் உள்ள அனைவரும் அந்த திருவிருதி ஆண்டருடைய திருத்தலத்துக்கு வரும்படி பேராயர் நம்மை கேட்டுக்கொள்கிறார். வருகின்ற 4ஆம் தேதி மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று தாய் திருஅவை தமத்திருத்துவ பெருவிழாவை கொண்டாடுகின்றது. அன்றைய நாள் திருப்பலில் பங்கேற்கின்ற பொழுது குடும்பமாக பங்கேற்க தாய் திருஅவை கேட்டுக்கொள்கிறது. எவ்வாறு தந்தை மகன் தூய ஆவியானவர் ஒன்றிணைந்து வழிநடத்துகின்ற தாய் திருவையைப் போல உங்களுடைய குடும்பங்களும் சிறப்பாய் அமைந்திட ஜெபிக்கின்றோம். அன்று காலை திருப்பலியை தூய லூர்து மாத ஆன்மீக குடும்பங்கள் சிறப்பு செய்கிறார்கள். அன்று மாலை செம்மன் தூய அருளானந்தருடைய வணக்க நாள். திருப்பலி செம்மன் தூய அருளானந்தருடைய புண்ணிய பூமியில் நடைபெறும். மாலை 6 மணிக்கு நவநாளும் தொடர்ந்து திருப்பலியும், திருப்பலியினுடைய தொடர்ச்சியாக தேரோட்டமும் இருக்கும். அன்று மாலை திருப்பலி வழிபாட்டை தூய யோவான் அன்பிய குடும்பங்கள் சிறப்பு செய்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் திருப்பலியில் நீங்கள் கொடுத்த காணிக்கையின் வரவு 965. தாராளமாக கொடுத்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். அன்புக்குரியவர்களே, வருகின்ற மாதம் நம்முடைய பள்ளிகள் கல்லூரிகள் துவங்குகிற மாதமாக இருக்கின்றது. மறைக்கல் வகுப்புகள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 8:30 முதல் 9:30 வரை நடைபெறுகிறது. எனவே சிறப்பாக இதற்காக ஆசிரியர்கள், நம்முடைய பங்கில் மறைக்கல்வி ஆசிரியர்கள் பலர் இருக்கிறீர்கள், அவர்களுக்கான சிறப்பு கூட்டம் வருகின்ற 1ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 7:30 நம்முடைய ஆலயத்தில் நடைபெறுகிறது. அருட்சகோதரிகளோடு இணைந்து இந்த கூட்டத்தில் பங்கேற்க அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள். மேலும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய சென்னை மயில் உயர்மறை மாவட்டம் முன்னெடுக்கின்ற மறைக்கல்வி ஆசிரியருக்கான சிறப்பு கூட்டத்தில் வழிபாட்டில் பங்கேற்க அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள். மேலும் வழிநடத்துவதற்காக மறைக்கல்வி ஆசிரியர்கள் தேவைப்படுகிறார்கள். எனவே மறைக்கல்வியை பெற்றோர்கள் மட்டுமல்ல, அருட்சகோதர சகோதரிகள் மட்டுமல்ல, மற்றவர்களும் அதை வழிநடத்த அன்போடு அழைக்கப்படுகின்றோம். நீங்கள் வந்து உங்களுடைய பிள்ளைகளை கடவுளுடைய வாழை வழியில் வழிநடத்த முன்வாருங்கள். இறுதி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கின்ற வேளையிலே இறுதி பாடலை நாம் பாடுவோம், எழுந்து நிற்போம். ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கன்மலை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கன்மலையில் பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே.
தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா இயேசுவின் திருஹிருதயமே உம்மில் நம்பிக்கை வைக்கின்றோம் மரியாவின் மாசற்ற திருஹிருதயமே எமக்கு மீட்பை பெற்றுத்தாரும் திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான தூய யோசேப்பே எங்கள் குடும்பங்களே ஆசீர்வதியும் மறை மாவட்டத்தின் பாதுகாவலரான தூய தூமையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பங்கின் பாதுகாவலரான செம்மன் தூய அருளானந்தரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இறைவனின் எல்லா புனிதர்களே புனிதியர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென் ஹேவ் எ பிளஸ்டு ஈவினிங் காட் பிளெஸஸ் தேங்க் யூ